ஆன்லைன் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான ரெசிபி பார்க்க போறோம் அதுவும் ஒரு சிம்பிள் கிரெயின வச்சு பொதுவாவே கிரெயின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அரிசி கோதுமை சோளம் கம்பு அப்படி தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா பார்லி உங்களுக்கு வந்து ஞாபகம் வராது ஏன்னா அது வந்து நம்ம அம்மா வந்து அவ்வளவா கொடுத்திருக்க மாட்டாங்க நம்ம ஃபீவரா இருக்கும்போது மட்டும்தான் கஞ்சா வச்சு தருவாங்க சோ நம்ம ஃபீவரா இருக்கும்போது கஞ்சா வச்சு தர்றாங்க அப்படினா அதுல ஏதோ ஒரு ஸ்ட்ரெngth இருக்கு அப்படிதான அர்த்தம் அதுல என்ன இருக்கு அப்படினா ஒரு ஸ்பெஷலான 5 நியூட்ரியன்ட்ஸ் வந்து இருக்கு அது என்னலானா காப்பர் கால்சியம் மாங்கனீஸ் பாஸ்பரஸ் செலீனியம் இந்த அஞ்சுமே வந்து ரொம்பவே நமக்கு வந்து ஸ்ட்ரெngth தருது நம்மளுடைய போன்ஸ் வந்து ஸ்ட்ரெngth ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அது மட்டும் இல்ல நம்மளுடைய செல்ஸ் ரீஜெனரேட் பண்றதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுது இதுலயும் மாங்கனீஸ் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் ஆனது ஏனா அது வந்து அதிகமாவே வந்து பாடியில பிரசன்ட் ஆயிருக்கு அதனால நம்ம சாப்பிடுற அந்த டே ஃபுல்லா நம்மள வந்து ரொம்ப ஹாப்பியாவும் எனர்ஜெட்டிக்காவும் வச்சிருக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது பொதுவாவே இவருக்கு கோவம் வந்தா எப்படி நரம்பு துடிக்குது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க இந்த பார்லி சாப்பிட்டா உங்க நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லத்தையும் ரொம்ப காமா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் சோ இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு பார்லி வச்சு தான் ஒரு டேஸ்டான ரெசிபி பார்க்க போறோம் பார்லி கீர் வாங்க பார்க்கலாம் பார்லி கீர் எப்படி செய்யறதுன்னு வந்து நம்ம இப்ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல கீயை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன் 2 டேபிள்ஸ்பூன் கீல ட்ரை நட்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது வந்து போட்டுக்கோங்க இதை வந்து இன்னொரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்லி பார்லியை வந்து ஒரு 1 கப் அளவு நல்லா வாட்டரில் சோக் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நல்லா வந்து திரித்து வச்சுருக்கேன் 1 கப் அளவு ஸோ இப்போ வந்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே இருந்த கீல பார்லி பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ நெய்யில் வந்து நல்லா அதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்படி இப்போ ஒரு 1/2 லிட்டர் மில்கை வந்து சுட வச்சு இந்த பார்லியில் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 லிட்டர் பார்லி வந்து நல்லா வேகிற வர ஒரு ஏதாவது ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸோ இப்போ பார்லி வந்து நல்லா கொதிச்சுட்டு பார்லி வந்து நம்ம நல்லா வெந்துட்டு இப்போ ஒரு 1/2 கப் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது அதிகமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கம்மியும் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 2 to 3 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் சீனி வந்து நல்லா கொதிக்கிற வர சாரி கரையிற வர ஒரு 1 மினிட் வந்து நல்லா மூடி வச்சுக்கோங்க பார்லி கீர் வந்து இப்போ ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க நட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சு சர்வ் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து ரொம்ப ஹெல்த்தியான இப்போ நமக்கு எம்மி அண்ட் டெலிஷியஸான பார்லி கீர் வந்து ரெடி ஆயிட்டு இதை வந்து நீங்கள் ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம் கோல்டாகவும் சர்வ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஐம் லீவிங் ஃப்ரம் யூ பை பாய்